வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ் பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த தீட்டு வர்றதுக்கு முன்னாடி மார்பகம் வந்து வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பிரெஸ்ட் பெயின் இருக்கும். இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். மார்பகத்துல வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து கரெக்டா வந்து மென்சஸ் வந்து ஒரு வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து ரொம்ப வலியா இருக்கு, என்னால் தாங்கவே முடியல. சில பேர் வந்து அழுதுருவாங்க, எனக்கு இது மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுங்க மேடம், எப்படியாவது ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன மாதிரியான இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்பகம் வந்து ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து பாரமா இருக்கு, ஏதோ தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, தொட்டாலே வந்து ரொம்ப வலிக்குது, லைட்டா வந்து வீங்கின மாதிரி இருக்கு, எனக்கு நார்மலா போடுற பிளவுஸ் வந்து எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது, சில அந்த ஒரு வாரம் மட்டும் ரொம்ப வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா வந்து அந்த மென்சஸ் வர்றதுக்கு, அந்த தீட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மார்பகத்தை வந்து டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நடுவுல வந்து இல்லாட்டி கீழேயோ மேலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்க மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். சோ மென்சஸ் வந்துருச்சு, வந்து முடியும் போது வந்து அது அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தொந்தரவுகள் வந்து சொல்வாங்க. யூஷுவலா வந்து ஏஜ்டன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சில குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். கரெக்டா அந்த டெவலப்மெண்ட் ஆகும் இல்லையா, அந்த பிரஸ்ட் எல்லாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும், நிறைய ஹார்மோனல் சப்ளை இருக்கனால உங்களுக்கு அந்த மார்பகத்துல வந்து குழந்தைங்களுக்கு கூட அந்த இடத்துல வலி வரும். சில பேருக்கு வந்து வலி வரும் போது வந்து உங்களுக்கு வந்து அக்குள்ள வரைக்கும் கூட அந்த வலி வந்து உங்களுக்கு பரவும். யூஷுவலா இந்த பெயின் வர்றதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம், ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் தான். நம்மளுக்கு ஒவ்வொரு டைம்லயும் நமக்கு ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் வந்து இயற்கையாவே நமக்கு வந்து பீக்ல இருக்கும், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, மாசம் மாசம் ஆறு. சோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பீக்ல இருக்கிறனால நமக்கு வந்து இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டு ஹார்மோன் இருக்கு. இந்த ரெண்டு ஹார்மோனோட இன்ஃபுளுயன்ஸ்னாலயும் ஓவிலேஷனுக்கு அப்புறமா வந்து பிரஸ்ட்ல நமக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அடுத்த தீட்டுக்கு நடுவுல. சோ அதனாலதான் இந்த மாதிரி வந்து நம்ம பெயின் வரும். பெயின் வந்து இயற்கையானது, பிசியோலாஜிக்கல் நார்மல் ஆனதுன்னா கூட பெயின் வந்து என்னால டாலரேட் பண்ண முடியல, ஆனா இதுக்கு நான் வந்து சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மெடிசனை வந்து நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஹோமியோபதியை தாராளமா சூஸ் பண்ணலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மென்சஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 14 நாள்ல வந்து நமக்கு அந்த கருமுட்டை வந்து இதாகும். சோ அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ்வலா வந்து இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டார்ட் ஆறது வந்து இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அடுத்து வந்து அந்த பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து நிக்கிற வரைக்குமே சில பேருக்கு இந்த பெயின் இருக்கும். இந்த மார்பகத்துல வந்து வர்ற வலி வந்து யூஸ்வலா வந்து நார்மல் தான், இந்த மென்சஸ் முன்னாடி வர்றது நார்மல்னாலும், ஆனா சில பேருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இந்த வலி வந்து என்னால முடியல, டாலரேட் பண்ண முடியல, இது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இரிட்டேஷனா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து ஹோமியோபதியில வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம இதுக்கு சாப்பிடலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் ரெமடிஸ், உங்களுக்கு இயற்கையில இருந்து அப்படியே டைரக்டா நம்ம வந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணாம நம்ம வந்து கொடுக்கறதுனால டைல்யூட் தான் பண்றோம், கம்ப்ளீட்டா டைல்யூட் பண்ணி கொடுக்கறதுனால சைட் எஃபெக்ட் கிடையாது, இயற்கை மருந்து தான் உங்களுக்கு. இந்த மருந்துகளோட இது ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கிடையாது இல்லையா, சோ அதனால இது ரொம்ப சேஃப் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. சோ வந்து ஏஜ்டன் பண்ணாத பிள்ளைங்களோ இல்லாட்டி ஏஜ்டன் பண்ணிட்டோ கல்யாணம் ஆகாத குழந்தைங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு ஏஜ் குரூப்ல இருந்தாலும் இது வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப சேஃப் நீங்க எடுக்கிறது. இந்த டைம்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, இதுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி எந்த மெடிசன் சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம் நாங்க. சோ இதுல வந்து முக்கியமா மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபைட்டோலக்கா, செப்பியா, கோனியம் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அந்த பிரஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ற மாதிரி, இந்த வலியை வந்து உங்களுக்கு கம்மி பண்ற மாதிரி, ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அதனால இந்த மாதிரி நமக்கு வந்து பிரஸ்ட்ல பெயின் வருதுனாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலமா இயற்கையாவே நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.